ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இக்பால் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட்டில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸு ஒய் வேரியபிளா வந்து என்ன இருக்குது டினாமினேட்டரில் இருக்குது ஓகே இது இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலில் கொடுத்துருக்காங்க சரியா இங்கேயும் ஃபார்ம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது ஓகே இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெட் ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறத ஏன்னு எடுத்துக்கணும் ஒன் பை ஒய் அப்படின்றத பின்னு எடுத்துக்கணும் ஒன் பை ஜெட் c சீன்னு எடுத்துக்கணும் சரியா அப்போ இது என்ன ஆகும் ஏ பை டூ ஒன் பை எக்ஸ்க்கு A ஏ a ஏ 1 ஒன் x எக்ஸ்னா ஏ அப்போ ஒன் பை எக்ஸில் ஏ இருக்கும் பை டூ ஒன் பை ஒய்க்கு பதிலாக பி வந்துடும் பை ஃபோர் ஒன் மைனஸ் இருக்கா மைனஸ் ஒன் z ஜெட்டுக்கு பதிலாக c வந்துடும் பை த்ரீ ஈக்குவல் to ஒன் பை ஃபோர் சரியா ஓகே இப்போ இது டூ ஃபோர் த்ரீக்கு எல்சியம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வரும் உங்களுக்கு டூ ஃபோர் த்ரீக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்கள் இங்கே டூ எடுத்தா ஒன் டைம்ஸ் இங்கே டூ டைம்ஸ் இங்கே த்ரீ டைம்ஸ் டூ எடுத்திங்கன்னா இங்கே ஒன் இங்கே ஒன் த்ரீ அப்புறம் என்ன பண்ணுவோம் த்ரீ எடுத்திங்கன்னா ஒன் ஒன் ஒன்னு வந்துடும் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே எல்சிஎம் வந்து டுவெல் எடுத்துக்கணும் ஈக்குவல் டு இந்த ஒன் பை ஃபோர் அப்படியே தான் இருக்கும் ஓகே இந்த டூவை எதாவது மாட்டிங்கன்னா டுவெல் கிடைக்கும் சிக்ஸால் தானே இந்த ஃபோர் எதால் மட்டுமே டுவெல் கிடைக்கும் த்ரீ தானே இந்த த்ரீயை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் தான் டுவெல் கிடைக்கும் சரியா அது மைண்டில் வச்சுங்க அப்போ இந்த சிக்ஸால் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ் இன்ட்டு ஏ சிக்ஸ் ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு பி த்ரீ பி மைனஸ் ஃபோர் இன்ட்டு சி ஃபோர் சி இந்த ஃபோருக்கும் டுவெல்லுக்கும் அடிச்சிங்கன்னா த்ரீ டைம்ஸ் அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சிக்ஸ் ஏ ப்ளஸ் த்ரீ பி மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் இந்த த்ரீ இன் ஒன் என்ன ஆயிடும் ஆகிடும் த்ரீ ஆகிடும் இப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஒன்னே கிடச்சிருக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 1 பை எக்ஸ் ஈக்குவல் to ஒன் பை த்ரீ ஒய் ஓகே நான் ஃபஸ்ட் இது அங்கேருந்து போட்டுவிட்டேன் செகண்ட் வந்து ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஒய்னு கொடுத்துருக்காங்க ஜே ஸோ இது எப்படி இருக்கலாம் ஒன் பை எக்ஸ்னா ஏன்னு சொல்லியிருக்கேன் ஒன் பை ஒய்னா பி இங்கே என்ன இருக்குது பை த்ரீ இருக்குது அப்போ இந்த த்ரீ மேலே கொண்டு போயிடலாமா அப்போ த்ரீ ஏ ஈக்குவல் டு பி அப்போ த்ரீ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ்னா ஏ ப்ளஸ் பி பை த்ரீ ஓகே த்ரீ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் ஈக்குவசன் டூ ஓகே ஈக்வேஷன் த்ரீயை பாருங்கள்

ஓகே ஸோ இது வந்து ஏவாக மாறிடும் ஒன் பை ஒய்னா பி பை ஃபைவ் இருக்கா பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை செட்னா சி பட் ஃபோர் வந்து மேலே இருக்குது கீழே இருந்தால் பை போடுவோம் மேலே இருந்துச்சுன்னா அப்படியே மேலே போட்டுணும் ஃபோர் சி இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஸ்னால் இருக்குது ஃப்ராக்ஸ் மாற்றுங்க மாற்றங்க டூ டூஸாக தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் டூ தேர்ட்டி டூ பை ஃபிஃப்டீன் ஓகேயா சரி இந்த ஃபிஃப்டீன் ஆளுங்க மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லாத்தையும் அப்போ என்ன ஆயிடும் ஃபிஃப்டீன் ஏ

சார் இது ஈக்குவேஷன் த்ரீ ஆனால் இது இன்னும் சேஞ்ச் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையுமே த்ரீ டேபிளில் டிவைட் த்ரீ டேபிள் முடியுமா இல்லை முடியாது தேர்ட்டி டூ இருக்குது த்ரீ டேபிளாக முடியாது ஓகே சரி ஓகே அப்போ இது ஈக்குவேஷன் த்ரீ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் இல்லை ஏபிசி மூணுமே இருக்குது இங்கேயும் ஏபிசி மூணுமே இருக்குது பட் இங்கே என்ன இல்லை சி இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஈக்குவேஷன் ஒன்னையும் ஈக்குவேஷன் த்ரீயும் யூஸ் பண்ணி நீங்கள் சி எலிமினேட் பண்ணால் போதும் புரியுது அதில் வந்து சி இல்லையா அப்போ நீங்கள் ஒன்லேயும் த்ரீலையும் என்ன பண்ணக்கூடாது சி அதுலேயும் சி இருக்கக்கூடாது அப்போ ஈக்குவேஷன் ஒன் அண்ட் த்ரீ நான் எடுத்துக்கிறேன் அப்போ சி ஹெல்மேட் பண்ணணுன்னா இங்கே பாருங்க ஃபோர் இருக்கா இங்கே சிக்ஸ்டி இருக்குது அப்போ இதை சிக்ஸ்டியை மாற்றணுன்னா என்ன பண்ணோமா ஃபிஃப்டீனால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி ஃபிஃப்டின் ஃபோர்ஸார் சிக்ஸ்டி அப்போ ஈக்குவேஷன் ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் ஒன்று நான் ஃபிஃப்டீனால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஃபிஃப்டீன் ஆர் நைன்ட்டி 15, த்ரீஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் இது நைன்டி ஏ இது ஃபார்ட்டி ஃபைவ் பி மைனஸ் சிக்ஸ்டி சி ஈக்வல் டு ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ நோ சேஞ்ச் அது அப்படியே வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் ஏ மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் சிக்ஸ்டி சி ஈக்வல் டு தேர்ட்டி டூ ஆல்ரெடி சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை டிஃப்ரெண்ட் சைன்ஸ் தான் இருக்குதுங்க அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அப்போ இது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல த்ரீ போச்சுன்னா என்ன வரும் ஃபார்ட்டி டூவா ஃபார்ட்டி டூ பி ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் இப்போ இதில் என்ன இல்லை சி இல்லை இப்போ நம்ம இங்கே பார்த்த இந்த ஈக்குவேஷன்லையும் என்ன இல்லை சி இல்லை அப்போது பி நம்ம ஈஸியாக எலிமேட் பண்ணலாம் இங்கே என்ன இருக்குது ஃபார்ட்டி டூ இருக்கா அப்போ இதையும் நம்ம ஃபார்ட்டி டூவெலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஈக்குவலி நியூமரிக்கல் ஆயிரும் பியும் அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் த்ரீ டூ சாரி ஈக்குவேஷன் டூவை நான் ஃபார்ட்டி டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஏன்னா இங்கே பி பக்கத்தில் ஃபார்ட்டி டூ இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ ஃபார்ட்டி டூவாக மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி டூ வந்துடும் அப்போ த்ரீ இன்டூ ஃபார்ட்டி டூ எவ்வளோ வரும் த்ரீ இன்டூ ஃபார்ட்டி டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ அப்புறம் மைனஸ் ஃபார்ட்டி டூ பி ஈக்வல் டு ஜீரோ மைனஸ் ஃபார்ட்டி டூ பி ஈக்குவல் டு ஸோ அப்படி போடுங்க 5A ஏ ப்ளஸ் ஃபார்ட்டி டூ பி ஈக்குவல் செவன்ட்டி செவன் ஆல்ரெடி சைன் டிஃப்ரெண்டாக இருக்குது அதனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஈஸியாக கேன்சல் ஆகிடும் இப்போ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் வந்து லெவன் பேலன்ஸ் ஒன் த்ரீ இங்கே டூ டூ தேர்ட்டி ஒன் ஏ இஸ் எனக்கு ஏதான் வேணும் அப்போ ஏ வேணுன்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த 77 by பை டூ தேர்ட்டி ஒன் போடணும் இப்போ செவன் டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணலாம் இல்லை லெவன்த் டேபிளில் ஒர்க் பண்ண முடியுமா லெவன்த் டேபுள்னா பண்ண முடியும் செவன் 11 ஆர் செவன்ட்டி செவன் டொண்ட்டி த்ரீயில் டூ லெவன்ஸார் டொண்ட்டி டூ பேலன்ஸ் ஒன் இங்கே ஒரு லெவன் அப்போ இங்கே ஒரு செவன் இருக்கு இங்கே த்ரீ செவன்ஸ் ஆர் ட்வெண்ட்டி ஒன் அப்போ நம்மளுக்கு ஏ என்ன கிடச்சிருக்குன்னா ஏ 1 டு ஒன் பை த்ரீ ஸோ அதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் டூவில் போட்டிங்கன்னா பி கிடச்சிரும் அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீயே புட்டீன் ஈக்குவேஷன் டூ டூ ஈக்வேஷன் என்ன த்ரீ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஸீரோ த்ரீ ஏ ஏக்கு ஒன் பை த்ரீ மைனஸ் பி ஈக்குவல் ஜீரோ த்ரீ த்ரீ கேன்சல் அப்போ ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ சாரி மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் பி ஈக்குவல் மைனஸ் ஒன் அப்போ பி ஈக்குவல் ஒன்று இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ வந்து ஒன் பை த்ரீ என்ன கிடச்சிருக்குன்னா ஏ வந்து ஒன் பை த்ரீ பி வந்து ஒன்று ஸோ அது ரெண்டையும் ஏதாச்சும் ஒன்றில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்றில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை என்ன கிடச்சிரும் சி கிடச்சிரும் அப்போ ஏ இக்குவல் டு ஒன் பை த்ரீ பி ஈக்குவல் டு ஒன் ஃபோட்டின் ஈக்குவேஷன் ஒன் என்ன இருக்குது சிக்ஸ் ஏ இருக்குது அப்போ சிக்ஸ் ஏக்கு பதிலாக ஒன் பை த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ பி இருக்குது த்ரீ இன்ட்டு பிக்கு பதிலாக ஒன் மைனஸ் ஃபோர் சி சி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு த்ரீ த்ரீக்கும் சிக்ஸுக்கும் அடிச்சிங்கன்னா டூ டைம்ஸ் டூ இன்ட்டு ஒன் டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு த்ரீ அப்போது ஃபைவ் ஆகிடுமா ஃபைவ் மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு த்ரீ இப்போ மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு த்ரீ இந்த ப்ளஸ் ஃபைவ் எந்த சேர்ப்போனா மைனஸ் ஃபைவ் இப்போ மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் கேன்சல் அப்போ சி ஈக்குவல் டு டூ பை ஃபோர் மேலே ஒரு டூ இருக்குது கீழே டூ டூஸ் ஆஃப் ஃபோர் அப்போ சி எவ்வளோ ஒன் பை டூ பட் நம்மளுக்கு என்னென்ன வேணும் எக்ஸ் ஒய் ஜெட் தான் வேணும் இப்போ என்ன கிடச்சிச்சு அது மட்டும் எழுதுங்க ஏ வந்து ஒன் பை த்ரீ கிடச்சிது பி வந்து ஒன்று கிடச்சிது சி வந்து ஒன் பை டூ கிடச்சிது அப்போ தேர் தேர்ஃபோர் எக்ஸுங்கிறது என்னென்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏ ஒன் பை த்ரீ ரெசிப்ரோக்கர் என்ன வரும் த்ரீ ஓய்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் பி ஒன் ரெசிப்ரோக் பண்ணாலும் ரெசி ஒன்று தான் அப்புறம் ஜெட்டுங்கிறது ஒன் பை டூ ரெஸ்பெக் பண்ணால் டூ பை ஒன் தட் இஸ் டூ தட்ஸ் ஆல் ஆன்சர்